ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு பிகினர்ஸ் குக்கிங் ஏ ஜி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எக் வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் எடுத்திருக்கேன் நாலு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஹாஃப் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகாயை நீள நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சால்ட் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்தளவு நல்லா வதங்கிடுச்சு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் வெங்காயம் வதங்கிறதுக்காக இப்போது ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகும் ஸோ வந்து ஒரு ஹாஃப் கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் போல் ஆகிருக்கு நம்ம முட்டையை சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி நாலு முட்டை சேர்த்து செய்ய போகிறேன் இது வந்து எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான சைட் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான சைடிஷ் வந்து எப்பயுமே வந்து எக்கு வந்து பாயில் பண்ணி சேர்க்குறது இல்லைன்னா வந்து புரிச்சு சேர்க்குறது இல்லாமல் இந்த மாதிரி உடச்சி ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வந்து வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் திரும்ப திருப்பி விட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும் இப்போ இதை திருப்பி விட்டுறலாம் வெந்தனால வந்து உங்களுக்கு ஈஸியாக திருப்பி விட வரும் அதனால் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க பாருங்கள் நல்லா அப்படியே சூப்பராக வருது திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வேகச் வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்பலாம் தண்ணி சேர்க்கலை அதனால் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான மசாலா முட்டை ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ